ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீஸ் கிச்சன் கார்னர் முதல்ல நம்ம சேனல்குள்ளே வந்து இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் மனமாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முழு நெல்லிக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்ன ரெசிப்பின்னா நெல்லிக்காய் துவையல் இந்த முழு நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால அது நம்ம உடலில் நோயெ்ப்பு சக்தியை அதிகரிக்க அதிகமாகவே பயன்படுது ஆனால் இது புளிப்பு கலந்த துவர்ப்பு சுவையில் இருக்கிறதுனால குழந்தைங்க இதை பொதுவாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மட்டும் இல்லைங்க கேன்சர் முடி உதிர்வு கண் பார்வை குறைபாடு ஜீரண கோளாறு அப்படின்னு நிறைய பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் தொகையல் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் துவையல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் முழு நெல்லிக்காய் மிளகாய் வற்றல் காரத்துக்கு ஏற்ப தேங்காய் துருவியது ஒரு கப் கடுகு உளுந்தம்பருப்பு இஞ்சி புளி முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த துவையலுக்கு இந்த மாதிரி நம்ம கடுகு உளுந்தம்பருப்பை வறுத்து சேர்த்து அரைக்கிறதுனால துவையல் ரொம்பவே வாசமாக இருக்கும் நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம் பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம் மிளகாய் வச்சால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த துவையலுக்கு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு புளி நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளிப்பு பிடிக்காதுன்னா புளி ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு கப் துருவிய தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எட்டு வந்துடலாம் நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துடலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்த துவையிலையும் இதில் சேர்த்துடலாம் எனக்கு காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கும் காரம் பத்தலைனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் உள்ள ஈரப்பதம் வத்துற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் இதில் நம்ம தேங்காய் மிளகாய் வத்தல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதில் உள்ள துவர்ப்பு சுவை கம்மியாயிரும் இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக நெல்லிக்காய் துவையல் மாதிரியே இருக்காது புளி துவையல் மாதிரி தான் இருக்கும் இதில் உள்ள ஈரப்பதம்லாம் இப்போ நல்லா வற்றி ட்ரை ஆயிருச்சு இதை நம்ம வேறு பவுலில் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு இது இட்லி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இட்லி மட்டும் இல்லைங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் புளியோதலை லெமன் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிப்பியோடு நம்ம மீட் பண்ணலாம் பாய் இதமான தென்றல் நம் நிலங்களில் வீசட்டும்